திண்டுக்கல் அருகே உயிரிழந்த பெண் காவலரின் உடலுடன் அவர் மீண்டும் உயிர்த்தெழுந்து வருவார் என கூறி அவரது குடும்பத்தினர் 20 நாட்களுக்கும் மேலாக பூட்டிய வீட்டுக்குள்ளேயே தங்கியிருந்த சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. திண்டுக்கல் பட்டிவீரன்பட்டியைச் சேர்ந்த அன்னை இந்திரா என்பவர் திண்டுக்கல் அனைத்து மகளிர் காவல் நிலையத்தில் முதல்நிலை காவலராக பணியாற்றி வந்துள்ளார். கடந்த 15 வருடங்களுக்கு முன்பு தேனியைச் சேர்ந்த பால்ராஜ் என்பவரோடு இவருக்கு திருமணம் நடைபெற்றுள்ளது. இருவருக்கும் 13 மற்றும் 9 வயதில் 2 குழந்தைகள் உள்ள நிலையில் கடந்த 2 வருடங்களுக்கு முன்பு அன்னை இந்திரா மதம் மாறி உள்ளதாக தெரிகிறது. இதனால் ஏற்பட்ட கருத்து வேறுபாடு காரணமாக பால்ராஜ் அன்னை இந்திராவை பிரிந்து சென்றுள்ளார். இதனைத் தொடர்ந்து திண்டுக்கல் நந்தவனப்பட்டி ட்ரெஸ்ஸரி காலனி பகுதியில் தனது 2 குழந்தைகளுடன் வாடகையில் வீடு எடுத்து தங்கி இருந்ததாக தெரிகிறது. கடந்த 1 வருடத்திற்கு முன்பு விருப்ப ஓய்வுக்கு அவர் விண்ணப்பித்திருந்த நிலையில் கடந்த 2 மாதங்களாக மருத்துவ விடுப்பில் இருந்துள்ளார். இந்நிலையில் கடந்த 7ஆம் தேதி அவருக்கு உடல்நலக் குறைவு ஏற்பட்டதை அடுத்து அவரது சகோதரி சகுந்தலா என்பவர் வீட்டிற்கு வந்து தங்கியுள்ளார். கடந்த 20 நாட்களுக்கும் மேலாக அன்னை இந்திரா உள்ளிட்ட யாரும் வீட்டை விட்டு வெளியே வராத நிலையில் விருப்ப ஓய்வு பெற்று அதற்கான ஆணையை வழங்குவதற்காக பெண் காவலர் ஒருவர் அவரது வீட்டிற்கு சென்றுள்ளார். வீட்டின் கதவு திறக்கப்படாத நிலையில் துர்நாற்றம் வீசியதை அடுத்து அவர் உயர் அதிகாரிகளுக்கு தகவல் தெரிவித்துள்ளார். இதனைத் தொடர்ந்து சம்பவ இடத்திற்கு சென்ற போலீசார் கதவை திறந்து பார்த்தபோது அன்னை இந்திரா இறந்து இருப்பது தெரிய வந்தது. 20 நாட்களுக்கு மேலாக பூட்டியிருந்த வீட்டிற்குள் இச்சம்பவம் நடைபெற்றுள்ளது அனைவரையும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. எல்லா வசதிகளும் உள்ளடக்கிய உள்ளதை சொல்வோம் நல்லதை செய்வோம் பொன்னி மருத்துவமனை திருச்சி ரோட் பல்லடம்.